அவர் என்ன கேட்டாருன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டு பேரும் சாட்சி உக்காந்துருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். உட்காந்துக்கும் போது டோனி சார் என்ன சொன்னேன்னா, சாட்சி அந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டு என்ன இந்த பக்கம் வர சொன்னேன். அப்போ சாட்சி என்னை கூப்பிட்டாங்க, இல்லை மேடம் பரவாயில்ல அப்படின்னு. இன்னொன்னு சார் 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 அப்படின்னு. அப்போ உக்காந்தோடனே என்ன சொன்னாருன்னா, 95 வந்து நான் ராஞ்சியில் ட்ரை பண்ணேன் 12th பாஸ் பண்ணிட்டு, நீங்கள் 97 வந்து சென்னையில் ட்ரை பண்ணீங்க கிரிக்கெட்டுக்கு அப்படின்னாரு. அதுதான் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. கேட்டேன், நான் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு. அவர் என்ன கேரம் விட்டு வெளியே அனுப்பவே இல்லை டோனி சார். என்னன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சிஎஸ்கே தான் பா வின் பண்ணோம் கன்ஃபார்ம். டோனி கண்டிப்பா அடிச்சு கப்பு குத்துருவார் இந்த வாட்டியும். பாலிவுட்க்கு போயிட்டீங்க, ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? ஹிந்தியில ஒரு ரெண்டு படம் கேட்டிருக்காங்க, அந்த டி சீரியஸ் ஒரு இதுக்கு கேட்டிருக்காங்க. அது நமக்கு ஹிந்தி தெரியாது, அதனால கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கோம். சீக்கிரம் அது பிளான் பண்ணலாம்னு இருக்கோம். நான் ஒரு மூணு வேர்டு கேட்கிறேன் சார், அதுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கிறீங்களா? குஷ் கிஸ்மத். எனக்கு விபதி அடிக்க பாக்குறீங்களா? ஒரே வார்த்தை தான் சார், கப்ளே பாசி. தெரியலையே. மாவீரன் திரைப்படம். மாவீரன் படத்துல ஒரு முக்கியமான வேர்ட். மாவீரன் இல்லையா? இப்ப ஃபேஸ்ல எல்லாம் கொஞ்சம் சரியா இல்லைன்னா சொல்லுவாங்க. பேட்ச் வர்க். சூப்பர் சார், பெரிய பெரிய வாழ்த்து. உங்களுக்காக ஒரே ஒரு மீம் மட்டும் இருக்கு, அந்த மீம் பார்க்கணும். ஏதாவது சொல்லினேக்குறானுங்க. என்ன என்ன சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கு நடந்திருக்கா இன்சிடென்ட்? அதாவது யாராவது வருவாங்க, சம்பந்தமே இல்லாம சொல்லுவாங்க, நமக்கே ஃபீல் ஆகும். என்னென்ன சொல்றான் பாருங்க. அது நிறைய சொல்லுவாங்க. இப்ப அது எப்ப நம்ம கொஞ்சம் சினிமாலே வந்து நம்ம பார்த்து சில விஷயங்கள் வந்து செய்யாத ஒரு வேலையை செஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது எனக்குன்னு இல்லை, சினிமால எல்லாருக்குமே நடக்கிறது தானே. அதை அப்ப சொல்லியிருந்தா இருப்பாங்க. கண்டுக்காம போனோம். சூப்பர். இன்னொன்னு இருக்கு ஐயா, அந்த மீம் என்ன? எனக்கே விபூதி அடிக்க பாக்குறேன். 4 சீன் வச்சு 8 பிசினஸ் பண்ணாதீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்பப்ப அடிச்சுனேக்குறாங்க விபூதி. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எந்த டீமுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் என்ன? நீங்க சப்போர்ட் பண்றீங்க. வணக்கம் வணக்கம். என்ன மொட்டராஜேந்திரன் தலையை வெட்டி கையில குத்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 2nd வாட்டி கலாட்டா அவார்டு வாங்கணும். இந்த அவார்டு கைக்கு என் கைக்கு வர்றது காரணமா இருந்த எல்லா டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லைன்னா நாங்க யாருமே இங்க இல்லை. ரொம்ப நன்றி. நன்றி. இங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன்னா, அதாவது யோகி பாபு டேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம்லாம் பேசிக்கிறாங்க, இல்ல வெள்ள வேற நிறைய விஷயம் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா யோகி பாபுங்கிறவரு இப்ப ஒரு ஆளே கிடையாது, அவர் உருவத்துல 7 பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் அது யோகி பாபுவே கிடையாது, அவர் மாதிரி ஒருத்தர் டூப் போறாருங்கன்னா சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. நான் மட்டும்தான் அவர் ஒரிஜினலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன்னு அவரோட பார்த்து சொல்லிடுறேன். அவரேதான், அவரேதான்ப்பா. ஒரிஜினல் யோகி பாபு தான்ப்பா, ஒரிஜினல் யோகி பாபு தான். பாபு கங்கிராட்ஸ். எல்லாரும் எங்க எல்லாருக்குமே உங்களோட சக்சஸ் மேல எவ்வளவு பெருமை எவ்வளவு அன்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம வாரத்துல முன்னாடி பேசிட்டு தான் வரோம். அவ்வளவு ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்ல. பட் யோகி பாபு நிறைய பேர் வந்து ஒரு காமெடியனா நிறைய விதத்துல யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய. பட் அவர் ஆன் த பேஸ் ஆஃப் இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்யூன் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸான சீன்ல வந்து நான் நகைச்சுவை நடிக்கிறேன், அதனால நான் இந்த இடத்துல நகைச்சுவை பண்ணுவேன்னு இல்லாம, அந்த சீன்ல அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்பை வந்து 200% அவர் ஜஸ்டிஸ் பண்ணுவாரு. அதுதான் யோகி பாபுவோட டேலண்ட். அதுவும் சில சமயம் வந்து மத்தவங்க வந்து பந்தல உட்காந்து சாப்பிடுறப்ப கூட அவர் சூப்பரா ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு ரீசெண்டா சோசியல் மீடியால. அதையும் நான் ரொம்ப கவனமா ரசிச்சிருக்கேன். அதுவும் இந்த என்டர்டெய்னர் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டெக்கேட்ல வரும்னு நான் நம்புறேன்.